கிறிஸ்தியேசுவின் அன்பிலும் வியாகுல அன்னையின் அருள் பெருந்தரையிலும் பிரியமானவர்களே, பிப்ரவரி மாதம் 17 தேதி கத்தோலிக்க திருச்சபையிலே கொண்டாடப்படுகின்ற மரியின் ஊழியர் சபையை நிறுவிய 7 புனித தந்தையர்களை பற்றி இந்த காணொலியிலே காண்போம். பணக்காரர்கள் பிச்சைக்காரர்களாகிய மாறிய கதைதான் 7 புனித தந்தையர்களின் கதை. திருச்சபை வரலாற்றை பிரிக்கின்ற வரலாற்று ஆசிரியர்கள் 16 நூற்றாண்டு தொடங்கி ஏறத்தாழ 13-14 நூற்றாண்டு வரை திருச்சபை வரலாற்றை பற்றி எழுதுகின்ற பொழுது, இந்த இடைப்பட்ட காலத்தை திருச்சபையின் வசந்த காலம் என்று வர்ணிக்கிறார்கள். அதற்கு காரணம், இந்த இடைப்பட்ட காலகட்டத்திலே ஏராளமான துறவு சபைகள் உருவாகி, அதிலும் குறிப்பாக பொது நிலையினரிடமிருந்து ஒரு ஆன்மீக புரட்சியும் ஒரு ஆன்மீக எழுச்சியும் உருவாகி, ஆண்டவர் இயேசுவை முழுமையாக பின்பற்றி கடவுள் நிலையில் விளங்கிய அவரே மனிதராக பிறப்பெடுத்து தன்னையே முழுமையாக வெறுமையாக்கிய அந்த இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு தங்கள் வாழ்வு அனைத்தையும் இழந்து துறவு கொண்டு பரதேசிகளாக பிச்சைக்காரர்களாக தங்கள் வாழ்வை இறைவனுக்காக அர்ப்பணித்து பிறர் அன்பிலும் தங்களை இணைத்து கொண்டார்கள். அப்படி திருச்சபை தோட்டத்திலே பூத்த துறவு மலர்களில் ஒன்றுதான் இந்த மரியின் ஊழியர் சபை. இந்த மரியின் ஊழியர் சபை தோற்றுவித்த 7 புனிதர்களாக கருதப்படுகிறவர்கள் போன்ஃபிலியூஸ், போனஜுந்தா, அமேதியூஸ், ஹியூக், சொஸ்தேனுஸ், மனேதுஸ், அலெக்சிஸ் என்பவர்கள். இத்தாலி நாட்டிலே தொஸ்கானா என்று அழைக்கப்படுகின்ற ஃப்ளாரன்ஸ் நகரத்திலே மிகப்பெரிய வணிக பாரம்பரியத்தையும் குடும்பத்தையும் சார்ந்தவர்கள்தான் இந்த 7 தந்தையர்கள். தொடக்க காலத்திலே அவர்கள் ஃப்ளாரன்ஸ் நகரத்திலே லவ்தேசி அல்லது பிரைசஸ் என்று சொல்லப்படுகிற பக்தி இயக்கத்திலே ஒன்றாக கூடி அவர்கள் ஜெபிப்பது வழக்கம். ஒருவரை ஒருவர் அறியாமல் இருந்த காலகட்டத்திலே அவர்கள் ஒன்றாக கூடி ஜெபித்த பொழுது அன்னை மரியாளின் வழிகாட்டுதலாலும் ஆவியானவரின் தூண்டுதலாலும் உலக வாழ்வை, ஆடம்பர வாழ்வை, பணக்கார செல்வ வாழ்வை விடுத்து இறைவனுக்காக அன்னை மரியாளின் வழியை பின்பற்றி அனைத்தையும் துறந்து அவர்கள் துறவிகளாக மாற வழிபட்டனர். மொன்டெசினாரியோ ஃப்ளாரன்ஸ் நகரத்திலிருந்து ஏறத்தாழ 18 கிலோமீட்டர் தொலைவிலே 800 மீட்டர் உயரத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு மலை. இயற்கை எழிலாலும் பட்சிகளாலும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மலைதான் இந்த மொன்டெசினாரியோ. இந்த மொன்டெசினாரியோ இன்றைக்கு மரியின் ஊழியர் சபையின் தொட்டில் என அழைக்கப்படுகிறது. அதற்கு காரணம், இந்த 7 புனித தந்தையர்களும் நகர வாழ்விலிருந்து தங்களை விடுவித்து இந்த மொன்டெசினாரியோ என்று சொல்லும் மலைக்கு ஏறி சென்று அந்த மலையின் உச்சியிலே தங்கள் ஆன்மீகத்தின் இலக்கை அடைந்தனர். அங்கே அன்னை மரியாளின் தூண்டுதலால் அவர்கள் தங்கள் துறவர வாழ்க்கை பயணத்தை தொடங்கினார்கள். இந்த 7 புனித தந்தையர்கள் தங்கள் வாழ்விலே ஜப முயற்சிகளையும் தவ முயற்சிகளையும் எளிய வாழ்வையும் மேற்கொண்டு அவ்வாழ்விற்கு ஏற்ற அமைதியும் ஆன்மீகமும் நிறைந்த இடமாகவும் மரியின் ஊழியர் சபையின் தலைமை இடமாகவும் இந்த மொன்டெசினாரியோ மலையை அவர்கள் உருவாக்கினர். இந்த மொன்டெசினாரியோ மலை 7 புனித தந்தையர்களின் கூட்டு வாழ்வின் சாட்சியாக இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது.
ஒவ்வொரு மரியின் ஊழியர் சபை சகோதர சகோதரிகள் சென்று வாழ்ந்து ஆன்மீக அனுபவம் பெற ஒரு தூண்டுகோலாக இன்றைக்கும் இந்த மலை ஒரு அழைப்பை விடுத்து கொண்டிருக்கிறது. எளிய வாழ்வை பின்பற்றி திருச்சபையினுடைய அந்த இடைப்பட்ட காலத்திலே தோன்றிய மற்ற துறவர சபைகளைப் போன்று இந்த ஏழு புனித தந்தீர்களும் துறவர வாழ்வை, அதாவது தரித்திர வாழ்வு என்று சொல்லக்கூடிய தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாமல் அன்றாட தேவைகளை பிச்சை எடுத்து, அதாவது மற்றவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு தங்களுடைய தேவைகளையும் மற்றவர்களுடைய தேவைகளையும் நிறைவு செய்து இயற்கையோடு இணைந்து இறைவனை தேட ஆரம்பித்தனர். கிபி 1233 சகோதர கூட்டு வாழ்வையும் ஜப தப வாழ்வையும் தங்கள் வாழ்வின் முக்கிய குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்த இவர்கள் மொந்திசெனாரியோ மலையில் அன்னை மரியாளின் விண்ணேற்ற பெருவிழாவன்று அன்னையின் தரிசனம் பெற்று அன்னையின் வியாகுலங்களை இந்த உலகிற்கு எடுத்து எம்பவும், துன்பத்திற்கு காரணமும் துன்பத்திற்கான தெருவுகளையும் அன்னை மரியாள் விளக்கியதாகவும், அதன் அடையாளமாக தங்களுக்கு கருப்பு நிற துறவர ஆடையை அன்னை மரியாளே அளித்ததாகவும் பல வரலாற்று சான்றுகள் இருப்பதாக மரியின் ஊழியர் சபையினுடைய வரலாற்றை பற்றி எழுதிய தல்பின் அவர்கள் தனது நூலிலே குறிப்பிடுகிறார். இவ்வாறு சகோதர கூட்டு வாழ்வு தப வாழ்விலே விளங்கியவர்கள் அன்னை மரியாளின் வியாகுலத்தை உலகெங்கும் சென்று பரப்ப முனைப்பட்டு மொந்திசெனாரியோ மலையிலிருந்து இறங்கி ஃப்ளாரன்ஸ் நகரம் முழுவதும், இத்தாலி நகரம் நாடு முழுவதும் சென்று அன்னை மரியாளின் வியாகுலத்தையும் ஆண்டவர் இயேசுவின் மீட்பளிக்கும் நற்செய்தியையும் அறிவித்து ஏழை எளியவர்களுக்கும் நோய்வாய்ப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நற்செய்தியை அறிவித்தும் தங்களது துறவர வாழ்வை மேற்கொண்டு திருச்சபையின் தூண்களாக, மரியின் ஊழியர் சபையின் நிறுவர்களாக இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மரியின் ஊழியர் சபை தோற்றுவித்ததாக இந்த ஏழு புனித தந்தையர்கள் கிபி 1888 திருத்தந்தை 13 லியோவால் புனிதர்களாக திருநிலைப்படுத்தப்படுகின்றனர். பொதுநிலையினரின் புனித வாழ்விற்கு முன் உதாரணமாக விளங்கும் இந்த ஏழு புனித தந்தையர்களின் வரலாறும் அவர்களது புனிதமிக்க ஆன்மீக வாழ்வும் அவர்களது துறவர வாழ்வின் ஈடுபாடும் வியாகுல அன்னையின் மீது அவர்கள் கொண்டிருந்த தளராத பற்றும் அன்பும் நமக்கு முன் உதாரணமாகவும் வழிகாட்டியாகவும் இருப்பதாக. Seguire Cristo.